நீங்க பாக்குறீங்க எதை நோக்கி உங்கள் தேசம் போய்கொண்டிருக்கு. நீங்க எப்படிப்பட்ட நாட்டில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகள் நாம் எல்லோருமே உங்களால் இருக்கிறார்கள். எல்லோருமே லஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் யார் கொடுக்கிறார், யார் வாங்குறா தெரியும். எல்லாருமே வரதட்சணை வாங்குவது சட்டப்படி குற்றம், கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். ஆனால் வரதட்சணையை கொடுக்க முடியாமல் 30-35 வயதில் முதுகண்ணியாக என்ன சாக்காதங்கைகள் நம்ம கூட வாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன என்ன நடக்குதுங்க? ஒரு வளர்ச்சி என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுங்க. வேகமாக செல்கிற சாலை, பளபளக்கும் கண்ணாடி மாளிகை, உயர்ந்த கண்ணாடி மாளிகை, இவையெல்லாம் வளர்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, நான் காலையில் அணிந்திருக்கிற காலணி கண்ணாடி கண்ணாடி அறைக்குள், குளிரூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிறது. உங்கள் காலையில் அணிந்திருக்கிற செருப்பு கண்ணாடி அறைக்குள்ளே, குளிரூட்டப்பட்ட அறையில். ஆனால் நீங்கள் சாப்பிடுகிற உணவு கத்தரிக்காய், வெண்டைக்காய், பருப்பு, சுரக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாம் எங்க கிடக்குது? தெருவில். எவ்வளவு முரண்பா கடையில் போய் புது செருப்பு வாங்கி மாட்டிட்டு வருவாரு. சாலை ஓரத்தில் ஒரு அப்பத்தா, ஒரு பெரியப்பா, ஒரு அம்மா இருந்துருப்பாங்க. எது கீரை, சுரக்காய், கத்தரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் தெருவில் போட்டு கண்ணாடி அறையிலிருந்து வாங்கி வந்த செருப்பை வாசல் விட்டுருவாரு. தெருவில் நடந்து எடுத்து போய் வீட்டில் போய் கழி சாப்பிட்டுருவோம், சாப்பிடுவாரு. இதுதான் உங்க தேசம் காட்டுற வளர்ச்சி. ஒரு விளம்பர படம் பாக்குற ஒரு பையன் எடுத்து கொடுத்தான், நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, வரையவில்லை, யூடியூப்ல பாப்பீங்க. ஒரு பிச்சைக்காரங்க டக் டக்குன்னு கதை தட்டுறான், கார் கதவை அவன் கேஸ் நகை கேட்கிறான். அவன் சொல்றான், மா சொட் மிஷின் வச்சிருக்கமா, ஸ்வைப் மிஷின். அவன் ஒரு அட்டையை எடுத்து கொடுக்குறான், சிரிச்சு கிழிச்சிட்டு போறான். பிச்சைக்காரன் ஸ்வைப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி, டெவலப்பு. பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. பால்கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அமையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளர் வளர்ச்சி. அவன் எப்போ விடுதலைக்கு முன்பு வைத்த முழக்கம் இது. விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் வேலை இல்லாத பட்டதாரின் எண்ணிக்கை. வளர்ச்சி பற்றி வாயிலும் தேசம் பேசிக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் திறந்தோறும் விளம்பரம், பலமணிக்கணக்கான குழந்தைகள் கூட்டச்சத்து இல்லாமல் சோதனை விட்டு அப்படியே சோர்ந்து உட்கார விளம்பரப்படுங்கள். தனியார் நிறுவனங்கள், உங்கள் காசுகளில் 1500 கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை போக கூட்டமாக சாப்பிட்டு இந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்று. நாட்டின் எதிர்காலமே இந்த நாற்றுகள் தான், இந்த பிஞ்சுகள் தான், இந்த குழந்தைகள் தான். இதுக்கு சோறு போட மக்கத்த தேசம் வாயிலே பேசுகிறது. வளர்ச்சி எது? வளர்ச்சி எது? வளர்ச்சி எது? எது ராஜா வளர்ச்சி? வேலைக்கு பிஞ்சு பார்த்தீங்க, தள்ளிச்சு இருந்து ஐடி இல்ல பேக்கிற, நான் வேலை வாங்குறேன், புருஷன் வேலை வாங்குறேன், ஒரு பிள்ளை அடிச்சு பாருங்க. இப்படி பல பேர் என்ன வந்து ஒருத்தங்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் விவசாயம் சோறு அது இதெல்லாம் பேசிக்கிறேன். நீ எங்க வேலை பார்க்கிற ராஜா? நான் சாப்ட்வேர்ல வேலை பார்க்கறேன். சாப்பிட்டு போய் தானே ராஜா வேலை பார்க்கிற? இவர்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பு பிள்ளைகளே. காசை கொடுத்து விட்டா கடைக்கு காய்கறி வந்துருது, வெண்டைக்காய் வந்துருது, வெள்ளரிக்காய் வந்துருது, சுரக்காய் வந்துருது, ஃப்ரெஷ் காய்கறி. எங்க இருந்து வரும் ராஜா? தொலைதூரத்தில் தூர கிராமங்களில் ஒரு ஏழை தாய்நரப்பன் ரத்தத்தை வேறியாக உருக்கி ஓடி உடம்பெல்லாம் உப்பு புக்க, கண்ணு முடி பிதுக்க, கண்ணத்தலை ஒங்க குடிஞ்சு, வெயில காஞ்சு மலையில நனைஞ்சு வெம்பாடுபட்டு உழைத்தால்தான் உனக்கு அரிசிக்கு பருப்பு சோறு வெள்ளக்காய் வெள்ளைக்காய். இதை புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்ந்து வளர்ந்து என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாத சாதனான் என்றால் அது நாடில்லை சுடுதாடு என்று அர்த்தம். இன்றைக்கு ஒரு தேசத்தின் உன் தேசத்தின் செய்தி, தொலைக்காட்சி நாளேடுகளின் செய்தி, விவசாயி தற்கொலை இன்னைக்கு செய்தி, நாளை நீ உணவில்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ராஜா கிரிக்கெட் விளையாட்டுல சச்சின் டெண்டுல்கர் போனா ஒரு டோனி வருவார் ராஜா, ஒரு டோனி போனா விராட் கோலி வருவார் ராஜா, ஆறுமுகம் முனியசாமி விவசாயி சத்தா எவனும் வரமாட்டான். எல்லாரும் படிச்சுட்டு ஐடிக்கு போ. வானூர்தியில் நீ பறப்பது வளர்ச்சி தான், ஆனால் வானூர்திக்குள்ளேயும் மயிர் வசிக்கும், அதுக்கு நிலத்தில் இருந்தால் போறோம். இப்ப பேசுறேன், நாங்கள் எல்லாம் படிச்சதெல்லாம் இருப்பான். என்னடா ஆடு மாடு
நீங்க நம்புகிறது இல்லையோ, நான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரும்போது என்னோடு துபாயிலிருந்து ஒருவர் வந்தார். அவர் என் கட்சிக்காரர். வரும்போது வந்தவர் என்னை அவர் அளப்பரிய ஆனந்தம், தினந்தோறும் பேச்சை கட்டுத்தான் படுப்பேன் வந்தார். ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் விடுமுறை, விடுமுறை இல்ல, அப்புறம் திருப்பி போக போறது இல்ல, அப்புறம் என்ன செய்ய போறீங்க, விவசாயம் செய்ய போறேன். ஏன் கேட்ட, நீ பேச்சு பேச்சுதான் கூட்டி வந்து கேட்கிற. உன்னை என் தங்கைகளுக்கு சொல்லுவேன், நான் போற்று பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் பிறந்தாய்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு அன்போடு நான் சொல்லுவேன், கார் இல்லை என்று எந்த தேசத்தில் புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்தில் புரட்சி வராமல் இருந்திருக்க? யார்கிட்ட பதில் இருக்கு? 130 கோடி மக்களுக்கும் செல்போன் கொடுக்க திட்டம், கார் கொடுக்க திட்டம், தொலைக்காட்சி கொடுக்க திட்டம், நீருக்கும் சோறுக்கும் தேசம் என்ன திட்டம் வைத்திருக்கிறது? பதில் உண்டா? என்ன திட்டம் வைத்திருக்கிறது? என்ன 10 ஆண்டுகளில் பஞ்ச பிரதேசமாக நம் தாய் நிலம் மாறப்போகிறது, இன்னொரு சோமாலியாவாக, இன்னொரு நைஜீரியாவாக மாறப்போகிறது. நீங்க பார்த்துக் கொண்டே இருக்கும் கற்கால மனிதர்களைப் போல தண்ணீருக்கு நம் தாய்மார்களும் நம் அக்காவும் தந்தையும் வேட்டையாடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு குடம் தண்ணி கொடுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் காலிலே இருந்து நம் அம்மாவும் தந்தையும் கதறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்னும் பார்க்க போகிறீர்கள். அதற்கு கவலையே வரப்பட்ட இவனுடைய மோசமான பொருளாதார கொள்கை, தனியார் மய, தாராள மய, உலகமய பொருளாதார கொள்கை, பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லா நாடும் வாழாது வளராது.